பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். பிக் ஜீனியஸ் அகாடமியின் +2 மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேட்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். இந்த தேர்தல் காலத்துல முக்குளத்தோரின் உரிமைகளை வென்றெடுக்க ஒரு போராட்டம்னு இங்க சென்னையில வந்து போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் உங்களுக்கு வருது? அதுவும் இந்த முறை 8 மந்திரிகள்னு நினைக்கிறேன், சரியா? அவ்வளவு இருக்கும்போது எந்த கோரிக்கையும் நிறைவேறலன்னா எப்படி? மந்திரிகளை எல்லாம் வந்து சமுதாயத்துல சேர்க்க முடியாது. சமுதாயத்தில் உள்ளவங்க, சமுதாயத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், மந்திரிகளாக இருக்கட்டும், அந்த சமுதாயம் சார்ந்து வர்றப்ப நம்மளே வந்து அவங்க வந்து ஒரு புறக்கணிக்கிற மாதிரி ஒரு செயல்பாடில் தான் இருக்கிறாங்க. இப்போ அது வந்து தேவைன்னு அரசாங்கம் வெளியிட்டுட்டா, நம்ம என்ன சொன்னாலும் அவங்க தேவைன்னு தான் எழுதிட்டு போகிறாங்க. அப்போ எங்களோட கம்யூனிட்டி ரீதியாக எங்களோட எண்ணிக்கைகள் வந்து கரெக்டாக வருங்கிறது என்னோட கருத்து. அகமுடையாரில் ஒரு பிரிவு பேசுகிறாங்க, எங்கள் நாங்கள் முக்குளத்தோருன்ற அடையாளத்தாலே நாங்கள் வீழ்ந்து போயிட்டோன்ற. ஒன்றா இருக்கிறவங்களே பிரித்து விட்டு அவன் அரசியல் பண்ணும், இதுதான் திராவிட கட்சிகளோட கோட்பாடு. அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்தமாரி வர்றவங்களுக்கு பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டரோ யாரோ ஒருத்தன் இருப்பான். கல்லராக இருக்கட்டும், மரவராக இருக்கட்டும், அகமுடையாராக இருக்கட்டும், இப்போ உள்ள காலங்களில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறோம். அப்போ உறவுமுறையில் தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறாங்களே. நாங்கள் அப்படி அதான் சொல்கிறேன், அந்த அந்தமாரி சொல்கிறவன் வந்து கலப்பினோங்கிறனா, அந்தமாரி சொல்கிறவன் தவறாக பிறந்தவன் சொல்லுவேண்ணா. இப்போ இது கொடுக்கலன்னா போராட்டம் அப்படின்னு சொன்னால் இப்போ தமிழக அரசு அது எனக்கு போகுது. இப்போ நான் என்ன செய்வேன் அடுத்தது? சரி, வன்முறை எடுத்தால் தான் இந்த கோரிக்கை நிறைவேறுமோ அப்படின்னு நானும் வன்முறை எடுக்க தானே செய்வேன். இதில் சீர்மரபினர் கணக்கெடுப்பு எடுக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். எடுத்தால் ஒரு பெரிய கலவரமே உண்டாகும். ஆமாம், வந்த நாங்களும் தேவை மாதிரி தான், நாங்கள் வந்த பார்த்துக்க வேண்டியதுதான் கலவரம் வந்தால். இது என்ன ஒரு ஜனநாயகம் தான், சமூக நீதியா? இதுதான் அவர் ஒரு மூத்தால் பேசுகிற பேச்சாது, சமூக நீதியாது. இப்போ எப்படி மருத்துவமனையை வந்து இங்கே கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்களோ மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவம், அதே கதையாக தான் இதுவும் நிற்கிதுங்க. ஒரு இடஒதுக்கீடே நீங்கள் ஒரு நாளில் முடிச்சு கொடுக்குற நீங்கள் மருத்துவ பாண்டிய சிலையை ஒரு நாளில் வச்சிட முடியாதா? கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கையில் கத்தியும் கம்பியும் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா அதே தலைமுறைக்கு? இப்போ பார்க்குறோம், சரி ரைட்டு, அது அறவழி ஆகாது, வேறு மாதிரி கையில் எடுத்தால் தான் சரி. அப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து செவி சாய்க்கும் போல சரி அப்படிங்கிற. முக்குளத்தூர் சமூக மக்களின் வாக்கு யாருக்காக இருக்கும் 2021? முக்குளூர் சமுதாயத்தை இந்த வாட்டி வந்து எலெக்ஷனே புறக்கணிக்கும். நான் அதுக்கு வந்து பலமான அதற்கான முன்னெடுப்புகளை எடுப்பேன். புரியுது அவங்களுக்கு, மன்னர்களாக வாழ்ந்தோம், ஜமீன்தார்களாக வாழ்ந்தோம், இப்போ இன்றைக்கி பாருங்கள் சென்னையில் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டு அந்தமாரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்க. ஒரு நீண்டகால கோரிக்கை மதுரை விமான நிலையத்துக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்கணுன்றது. அதில் வந்து இமானுவேல் சேகரன் பெயர் வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இருந்துட்டுருக்கல. ஒரு படம், ஒரு தேசிய ஒரு சுதந்திர போராட்ட தலைவருக்கும் ஒரு சிப்பாய்க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கணும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் முக்குளத்து புலிகள் கட்சியின் நிறுவனத் தலைவர் திரு ஆறு சரவணத்தேவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ஆறு சரவணத்தேவர். நேற்றைய தினம் ஒரு வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி நடத்தியிருக்கீங்க. முக்குளத்தோரின் அடிப்படை உரிமைகளை வென்றெடுக்க நடைபெறும் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தீங்க வரிசையாக. இது ஏற்கனவே பலமுறை நீங்கள் வந்து இந்த கோரிக்கையை வைத்து பல இடங்களில் போராட்டம் பண்ணியிருக்கீங்க. இந்த தேர்தல் காலத்தில் முக்குளத்தோரின் உரிமைகளை வென்றெடுக்க ஒரு போராட்டம்னு இங்கே சென்னையில் வந்து போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் உங்களுக்கு வருது? அந்த நெருக்கடி சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கோங்கிறேன். மற்ற சமுதாயங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் வந்து உடனடியாக அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றும் போது, இப்போ நானே வந்து 14 வருஷமாக அந்த கோரிக்கைகளை தொடர்ச்சியாக விடுறேன். இப்போ முன்னாடி உள்ளவங்க அது தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. அப்போ
எங்களோட கோரிக்கைகள், அதாவது முக்குழு சமுதாய கோரிக்கைகளை எதையுமே வந்து இந்த அரசுகள் வந்து செவி சாய்க்கல, எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு இது. அதே நேரத்தில் இந்த டைமில் வந்து யாருமே இதை எடுத்து செய்யவும் இல்லை, சமுதாய ரீதியாக யாரும் எடுத்து செய்யாமல் இருக்கிறப்ப நம்மளும் செய்யாமல் விட்டோம்னா அது டோட்டலாகவே ஒன்றும் நம்ம எந்த வகையிலுமே வந்து அரசியல் ரீதியாகவும் இருக்கட்டும், உரிமைகளை நம்ம கோரிக்கைகளை வந்து இந்த டயத்தில் ஒரு டிமாண்ட் பண்ணுவோம். எத்தனை வருஷமாக 14 வருஷமாக கோரிக்கை வச்சுருக்கோம், 14 வருஷமாக கோரிக்கை வச்சுருக்கீங்க. திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, ரெண்டு கட்சியிலுமே உங்கள் சமுதாயத்திற்கான பிரதிநிதித்துவம் இருக்குது, அதுவும் இந்த முறை 8 மந்திரிகள்னு நினைக்கிறேன், சரியா? அவ்வளோ இருக்கும்போது எந்த கோரிக்கையும் நிறைவேறலன்னா எப்படி? மந்திரிகள் எல்லாம் வந்து சமுதாயத்தில் சேர்க்க முடியாது, அது மற்ற சமுதாயத்தில் எப்படின்னு தெரியல. என் சமுதாயத்தில் வந்து மந்திரிகளை வந்து சமுதாயம்னு சொல்லி சேர்க்க முடியாது, அவங்க இவங்க கட்சிகள் சார்பாக தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த அடையாளத்தோடு தானே நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க? இல்லை இல்லை, அப்படி ஒன்று நானும் பார்க்குறதில்ல அவங்கள. ஏன்னா அவங்க வந்து நம்ம இப்போ மற்ற சமுதாயம் போய் அவங்கள்ட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சா கூட அவங்க வாங்குவாங்க, ஆனால் நம்ம சமுதாய மக்கள் வரோம் அப்படின்னா நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது நம்மளே வந்து சமுதாயத்தில் உள்ளவங்க, சமுதாயத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், மந்திரிகளாக இருக்கட்டும், அந்த சமுதாயம் சார்ந்து வர்றப்ப நம்மளே வந்து அவங்க வந்து ஒரு புறக்கணிக்கிற மாதிரி ஒரு செயல்பாடில் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குன்றீங்க? அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, முக்குளத்தோர்னு ஒரு அடையாளம் இருக்குது, சரிங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, முக்குளத்தோருன்றதை வந்து தேவரினம் அப்படின்னு ஒரு அடையாளத்தோடு எங்களை வந்து அரசாணை வெளியிடுங்க அப்படின்னு கேட்குறீங்க? ஆமாம், முக்குளத்தோர் அடையாளத்தை விட தேவரினம்னு சொல்லணுமா என்ன? இல்லை, பொதுவாக போயிடும். இப்போ முக்குளத்தோர்னு சொல்ல முடியாது, முக்குளத்தோர்னா முக்குளத்தோர் அது அடிப்படையாக அந்த இதுதான் வந்துகிட்டு இருக்கு, முக்குளத்தோர்னு சொல்லிட்டு இருக்கோம். தேவரினம் அப்படின்ட்டா இப்போ யார் போய் ஒரு இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறோம், இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு பிரிவு ஏதாவது சொல்லுவாங்க, இப்போ அது வந்து தேவரினம்னு அரசாணை வெளியிட்டுட்டா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க தேவர்னு தான் எழுதிட்டு போகிறாங்க. அப்போ எங்களோட கம்யூனிட்டி ரீதியாக எங்களோட எண்ணிக்கைகள் வந்து கரெக்டாக வருங்கிறது என்னோட கருத்து. இல்லை, இதை மூன்று கல்லர் மறவர் அகமுடையார் மூன்று பிரிவுமே ஒத்துப்பாங்களா நீங்கள் சொல்கிறத? ஒத்து, அப்புறம் எல்லாம் அதை சேர்த்து தானே தேவரினங்கிறோம், முக்கியத்தர தேவரினமாக அரசாணை. தேவரை கொண்டாடும் போது மறு சகோதரர்களும் கொண்டாடுறீங்கல்ல? மறு சகோதர கொண்டாடுறோம், ராயராசோழனை கொண்டாடுறோம், சரி, ஐயா பசுமன் முத்துராமலை தேவரை கொண்டாடுறோம், பூலித்தேவனை கொண்டாடுறோம், வேலுநாச்சியாரை கொண்டாடுறோம், சரி, எல்லாரையும் தான் கொண்டாடுறோம், அதில் என்ன இருக்கு? இல்லை, இதை எல்லாருமே இந்த கோரிக்கை வைக்கிற மாதிரி தெரியல, உங்களுடைய கட்சி அதை வந்து முன்னெடுத்து பயணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா உங்கள் போராட்டத்தில் ஒரு 10 அமைப்புகளையாவது நீங்கள் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வேறு சில அமைப்புகள் இருக்காங்க, கல்லரில் பிரிவு இருக்குது, அகமுடையாரில் பிரிவு இருக்குது, மறவரில் பிரிவு இருக்குல்ல, அவங்கெல்லாம் நீங்கள் யாரையாவது ரெண்டு பேர் அமைப்போடு சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்துக்கணும்ல? இது எப்படி நம்மளே அது வந்து அவங்கள வந்து இது பிரிச்சு பார்க்கிறோம் என்ற மாதிரி இருக்கும். பிரிச்சு பார்க்குறாங்களே, அகமுடையாரில் ஒரு ஒரு பிரிவு பேசுகிறாங்க, எங்கள் நாங்கள் முக்குளத்தோர்ன்ற அடையாளத்தாலே நாங்கள் வீழ்ந்து போயிட்டோன்ற. அதாவது ஒரு பிரிவுன்னு சொல்லாதீங்க, ஒரு யாராவது லீடு எடுத்து போகிறவன் யாராவது சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து எல்லா இனங்களையும் ஒரு கலப்பினங்கள்னு இருக்கும், சரி, அதே மாரி அந்த முக்குளத்தில் உள்ள கலப்பினமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஒன்று அகமுடையார் பிரிவு, அவர் வந்து பிரிவு அப்படின்னா எல்லா மக்களையும் நம்ம சொல்லக்கூடாது, தப்பானது. அதை லீட் பண்ணுறவன் வந்து அவங்களோட சுய இதுக்காக சில வேலைகளை செய்யலாம், அதுக்கு பின்னாடி மந்திரிகள் அதாவது திராவிட கட்சிகள் இதுதான் பண்ணுது. இப்போ ஒன்றா இருக்கிறவங்கள பிரித்து விட்டு அவன் அரசியல் பண்ணும், இதுதான் திராவிட கட்சிகளோட கோட்பாடு. அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்தமாரி வர்றவங்களுக்கும் பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டரோ யாரோ ஒருத்தன் இருப்பான், யாரோ ஒருத்தன் இருந்து நீ பிரித்து கொண்டு வா, உனக்கு வந்து ஏதாவது சீட்டு கொடுக்குறேன், ஏதோ பண்ணுறோம் பேக்கிங் பண்ணுறோம். அந்த தேவரினம்னு அரசாணை வெளியிட கோரிக்கை வைக்கிற ஆறு சரவண தேவர், முதல்ல நீங்கள் மூன்று பேருமே ஒன்றா இருக்கீங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. எப்படி இல்லை? கல்லர் மறவர் ஆக முடியாது, நாங்கள் பிரிஞ்சு தான் இல்லை. நான் சொல்கிறத கேளுங்க, இப்போ மற்ற கம்யூனிட்டியில் 7 கம்யூனிட்டி வச்சுக்கிட்டு 5 கம்யூனிட்டி வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு இதுன்னு ஒரு இடஒதுக்கீடுலாம் கேட்குறாங்க, ஆனால் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், கல்லராக இருக்கட்டும், மரவராக இருக்கட்டும், அகமுடியாராக இருக்கட்டும், முன்னாடி உள்ள காலங்களில் எப்படின்னு தெரியாது, இப்போ உள்ள காலங்களில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறோம், அப்போ உறவு முறையில் தான் நாங்கள் இருக்கோம் சொல்கிறாங்களே. நாங்கள் அப்படி அதான் சொல்கிறேன், அந்தமாரி சொல்கிறவன் வந்து கலப்பினோங்கிறேன் நான், அந்தமாரி சொல்கிறவன் தவறாக பிறந்தவன் சொல்லுவேண்ணா. அப்புறம் இல்லை, நம்ம ஒரு சமுதாயத்தை ஒன்று கூட்டி போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கப்ப அப்போ வந்து நான் வேறு அப்படின்னு சொல்கிறேன்னா எப்போ வந்து சும்மா இந்த ஒரு வருஷம் ஆரம்பிக்கிறவன் இந்த எலெக்ஷன் டைத்தில் ஆரம்பிக்கிறோன்னு சொல்கிற கருத்துக்கள் அது, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நான் பெருசாக எடுத்துக்கலாம். நீங்களே எலெக்ஷன் டைமில் தான் ஒரு போராட்டத்தை போராட்டம்னா நான் ஒன்று சீட்டுக்காக எடுக்கலையே, நான் யாரும் நான் டைஅப் பண்ணலையே, நான் இது வரைக்கும் இருக்கேனே, என்ன எல்லா மக்களுக்கும் தெரியுமே 14 வருஷம் ஆகிட்டு, இது வரைக்கும் எந்த கட்சி கூட நான் கூட்டணி பேசவும் இல்லை, நான் பண்ணவும் இல்லையே. சரி, இப்போ இதுக்கு மேலே விட்டோம்னா அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ காமிக்கணும்ல, நம்ம இந்த நேரத்தில் டிமாண்ட் வைக்கிறோம், யாரு இந்த பிரதான கட்சிகள் திராவிட கட்சிகள் இருக்கீங்கல்ல, நீங்க இப்ப இது வரைக்கும் ஒண்ணு சொல்லல, 10 கோரிக்கை வச்சிருக்கோம், நீங்க எங்க மக்கள் இருக்க இடத்துல போய் நீங்க ஓட்டு கேட்க போறப்ப இந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் இருக்கு, நாங்க வந்து இதை நிறைவேற்றுறோம், நீங்க எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்ற போற பட்சத்துல
அவங்களுக்கு அந்த மக்கள் சப்போர்ட் பண்ண போகுது. அப்போ எதுவுமே பேசாமல் நீங்கள் போய் ஓட்டு கேட்க முடியாதுங்கிற முக்கிய சமுதாயத்தில் அடித்து விரட்டுவாங்கன்னு தான் சொல்கிறேன். இல்லை, இதில் வந்து குற்றச்சாட்டை வைக்கக்கூடியவங்க அகமுடையார் தான் பெரிய சமூகம், இருக்கிறதுலே நாங்கள் தான் பெரிய ஒரு பெருங்கூட்டம். இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுடைய அடையாளம் தான் கர்நாடகாவில் திருமணம் இருக்குது, தெலுங்கானாவில் திருமணம் இருக்குது, தமிழ்நாட்டில் பெரும்பகுதி நாங்கள் தான் தமிழ்நாடு புறம் பறந்துபட்டு இருக்கோம். ஆனால் முக்குளத்தோர்ன்ற ஒரு அடையாளத்தின் மூலமாக கல்லர் மரவர் பெறக்கூடியதை கூட எங்களால் பெற முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன பதில்? அதான் சொல்கிறேன், ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கிறவங்கள வந்து ஒருத்தவன் எவனா ஒருத்தவன் வந்து அதை தனியாக பிரிவு எடுத்து போகிறது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட அதை முன்னே சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி சொல்ல வைக்கிறீங்க என்ன சரியாக பிறந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அதற்கான தீர்வை நீங்கள் முடிக்காமலே நீங்கள் தேவரன்னு எங்களுக்கு அரசாணை வெளியிடுன்னு இங்கே ஒரு வந்து ஆல்ரெடி வந்து நிற்கிறது தானே. ஜெயலலிதா டைமில் எல்லோரும் வச்ச கோரிக்கைகள் தான் அது. அவங்க வந்து தேவரன்னு அறிவிச்சு தாங்க, ஆனால் அதை வந்து ப்ராப்பராக செய்யலை, அந்த அரசாணை வெளியிடலை. இல்லை, உங்களுக்குள்ளே ஒரு தீர்வை நீங்கள் அங்கே உட்காந்து பேசியிருக்கணும் இல்லை. தென் மாவட்டத்தில் நீங்கள் வந்து இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்றது தெரியுமில்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவு யாரோ ஒரு சில நபர் லீடு எடுத்து பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட உட்காந்து பேசலாமில்ல. அவர் சரவணத் தேவர் பண்ணுறாங்க, அவன் ஆல்ரெடி விஷமாக இருக்கிறவனை போய் நீங்கள் அவன்கிட்ட போய் எப்படி இது பண்ணுவீங்க? ஒரு நல்ல மனிதனாக இருந்தால், ஒரு சரியாக பொறுப்பாக இருந்தால் அவன்கிட்ட நம்ம சொல்கிறதா அவன் வந்து இது பண்ணிப்பான். இவன் வேணுக்குன்னே வந்து அதான் சொல்கிறேனே, இது வந்து திராவிட கட்சிகள் ஏதோ பேக்கிங்கில் இருந்துக்கிட்டு உங்களை டூஸ் பண்ணி நீ வந்து பிரித்து இது பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப அவனை எப்படி தெரிஞ்சே ஒருத்தன் தவறு பண்ணுறவனை போய் நீ அவங்கள்ட்ட போய் நீங்கள் எப்படி நீங்கள் சரி பண்ண முடியாது? சரி, எங்களுக்கான உரிமையை நாங்கள் ஒன்றா சேர்ந்து தான் கோரிக்கை வைக்கிறோம். முடியும். நான் என்ன சொல்கிறேன், என்னோடய கருத்தில் இந்த முக்குளம் தேவையான அரைச்சி அறிவித்தா அந்த இப்போ புதிய ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாக்கா அப்போ நாங்கள் எத்தனை விழுக்காடு பர்சன்டேஜ் இருக்கோங்கிறது நல்லா தெரியும். இப்போ வந்து பழைய சாதி வாரி கணக்கெடுப்புலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ எங்களோட மக்கள் தொகை என்ன இருக்குங்கிறது உண்மையாக சொல்லப்போனால் நம்மளுக்கே தெரியாது. இதுதான் யதார்த்தம். நம்ம வந்து எங்களுக்கு 25 விழுக்காடு கொடுங்க, எங்களுக்கு 30 விழுக்காடு கொடுங்கலாம் நான் கேட்கல, அப்படிலாம் 50 கேட்கல. முதல்ல நீங்கள் ஜாதி வாரி கணக்கு எடுங்க, அதுக்கப்புறம் அந்த எத்தனை விழுக்காடு இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்க. இல்லை, சாதி வாரி கணக்கெடுப்புக்கு தான் ஒரு ஆணையம் போட்டிருக்காங்க, அதுக்குள்ளேயே எங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குங்கன்ற கோரிக்கையை இப்போ வைக்கிறதுக்கான காரணம் கோரிக்கை காரணம்னா ஏன் மற்றவங்களுக்கு இப்போ கொடுக்கலையா? இப்போ வந்து பாமக வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு வந்து அந்த அது ஒரு 40 கோரிக்கை அவங்களுக்கு. 40 கோரிக்கை அது வந்து ஏற்கனவே தான் ஆல்ரெடி அவங்க எம்பிசியில் தான் இருக்காங்க. சரி, அப்படி இருக்கிறப்ப நான் வந்து அந்த மக்களை சொல்ல, அதை வந்து முன்னேறி தான் எல்லா சமுதாயம் முன்னேறி தான் வரணும். ஆனால் சில அதை லீடு பண்ண போகிறவங்க வந்து அவங்களோட முன்னேற்றத்துக்காக சில வேலைகளை செய்கிறாங்கிறேனா. சரி, இப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்க அது வேற. இன்னொன்று, இந்த டிஎன்டி இது சீர்மரம் நேரது வந்து இதுவும் 30-40 தானே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இதுவும் அந்த கோரிக்கையில் எங்கே ஒழிச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அது சூடு பிடிச்சி வருதுங்கிறேன். இவங்களுக்கு கொடுத்தோன்னா அது கொஞ்சம் சூடு போராட்டம். சரி, வன்முறை எடுத்தால் தான் இந்த கோரிக்கை நிறைவேறுமோ அப்படின்னா நானும் வன்முறை எடுக்க தானே செய்வேன். இல்லை, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் எல்லாருக்குமான எவ்வளோ சமப்பங்கு கொடுக்க போகிறாங்க. ஆமாம் ஆமாம், அதை கொடுக்கலையா? இன்னும் சாதி வாரி கணக்கு எடுக்கலையே, அதுக்காண்டியுமே இவங்க வந்து 10% கொடுத்துருக்காங்க. சரி, மெயின் கான்செப்டு அது வந்து இந்த 20% இடஒதுக்கீடியா? மத்தியில் உள்ளவங்க ஆய்வு பண்ணி சீர்மரம் உள்ள இடஒதுக்கீடு தான் அது. அதில் பூந்து இவர் வந்து அதை வந்து இந்த நேரத்தில் எலெக்ஷன் டயத்தில் நம்ம சமுதாயத்தை சரி பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்து அவங்க இது பண்ணுறாங்க. சமுதாயம் வந்து நம்மளை ஃபுல்லாக நம்மளுக்கு இது பண்ணணும் இந்த நேரத்தில். ஏன் இவ்வளோ நாள் கேட்காம ஏன் அந்த எலெக்ஷன் டயத்தில் கேட்குறாங்க? இத்தனை வருஷமாக கேட்கலையில, அது என்ன எலெக்ஷன் டயத்தில் கேட்குறது? அது ஒரு டென்ட் தானே, ஓட்டுக்காக வாங்கிட்டாங்க. ஓட்டுக்காக தான். சரி, இதில் சீர்மரபினர் கணக்கெடுப்பு எடுக்கவே கூடாதுன்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்தா ஒரு பெரிய கலவரமே உண்டாகும். ஆமா, வந்த நாங்களும் தேவை மாதிரி தான், நாங்கள் வந்த பார்த்துக்க வேண்டியதான் கலவரம் வந்தா. இது என்ன ஒரு ஜனநாயகம், சமூக நீதியா? இதுதான் ஒரு ஒரு மூத்தாள் பேசுகிற பேச்சாது, சமூக நீதியாது. நாங்கள் வந்து பொதுவாக எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்தாளாக தான் அவரை பார்க்குறோம். உண்மையிலே சொல்கிறேன், மூத்த தலைவராக தான் பார்க்குறோம். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்களே இந்த மாரி ஒரு அநியாயத்தை பண்ணலாமா? இல்லை, எடுத்தால் ஏதோ சிக்கல் இருக்குன்றார் அவர். என்ன அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறார் இந்த இடஒதுக்கீட்டுக்காக நீண்ட காலமாக? ஏன்னா இந்த ஒதுக்கீடு அப்படியே இருக்கணும், இது வந்து திருப்பி மாற்றம் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். சிவகங்கையில் வந்து மருதுபாண்டியர் சிலை வைக்கணுன்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்திட்டே இருக்கீங்க. ஆட்சியாளர்கள்கிட்ட தானே வைக்கணும்? இது ஒரு நீண்ட கால கோரிக்கையாக இருந்துட்டே இருக்கு. திமுக அதிமுக மாறி மாறி அவங்க கிட்ட நீங்க இந்த கோரிக்கையும் வைக்க மாட்டேன்றீங்க, போராட்டத்தை மட்டுமே முன்னெடுக்கிறீங்க. ஏன் வைக்க முடியாத ஒரு நிலை இருக்குது, அது என்ன காரணம்? இப்போ அது வந்து சிவகங்கையில் வந்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, வைக்கிறோன்னு சொன்னாங்க, அதோட அப்படியே இருக்கு.
இப்போ எப்படி மருத்துவமனையை வந்து இங்கே கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்களோ மதுரையில், எய்ம்ஸ் மருத்துவம் அதே கதையாக தான் இதுவும் நிற்கிதுங்கிறேன். அதுக்கு ஏன் இவ்வளவு நாள் இருந்துச்சுல, ஏங்க ஒரு சமுதாயத்தோட இதை வந்து ஒரு இடஒதுக்கீடே நீங்கள் ஒரு நாளில் முடிச்சு கொடுக்குற, நீங்கள் மருத்துவ பாண்டிய சிலையை ஒரு நாளில் வச்சிட முடியாதா, இல்லை ஒரு வாரத்தில் வச்சு முடிக்கக்கூடாதா? எல்லாமே வந்து இவங்க அரசியல்வாதிகள், அதுவும் திராவிட கட்சிகளை நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஓட்டுக்காக மட்டுமே அந்தந்த நேரத்தில் ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அப்படியே மறந்து போயிடுறானுங்கிறான். சரி, திராவிட கட்சிகளுக்கு மாற்று யார் தான் வரணும்னு நினைக்கிறீங்க, யார் வந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? திராவிட கட்சிகள் மாற்றுன்னா அப்படியே போயிட்டு ஒரு 50 வருஷமாக அப்படியே ஓடிக்கிட்டு தான் திராவிட கட்சிகள் தான் ஓடுது. சரி, நீங்களே தான் மாறி மாறி ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆமாம், அப்புறம் ஓட்டு போடுறோன்னா அப்புறம் ஓட்டு போடாமல் இருந்தாலும் அது ஒரு ஜன நாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டுச்சு. ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன செய்வாங்க திராவிட கட்சிகள் அப்படின்னா, இப்போ ஏதாவது லீடர், இப்போ தான் லீடர் வந்து எங்கள் சமுதாயத்தில் பஞ்சம் கிடையாதியா, மக்கள் தொகை பஞ்சம் இருந்தால் கூட நீல பஞ்சம் கிடையாது, அது ஒன்றுமே ஒத்துக்கு ஒரு தலைவர். ஆமாம் ஆமாம், தெருவுக்கு ஒருத்தான் இருப்பான். அப்படி இருக்க சூழ்நிலையில் என்ன பண்ணுது திராவிட கட்சிகள், அங்கே ரெண்டு பேரும் இங்கே ரெண்டு பேரும் வச்சுக்குவாங்க, ரெண்டு கட்சியுமே வச்சுப்பாங்க. சரி, வச்சுக்கிட்டு முக்குளத்தூருக்கு நாங்கள் ஒரு சீட்டு கொடுத்துட்டோம், எல்லாம் ஓட்டு போடுங்க, இவனுள்ள கிளம்பி வந்துடுவான், சுற்றிக்கிட்டே வருவான், அப்படியே ஒரு சீட்டுக்காக அடமானம் வச்சுட்டு போயிடறான் ஜாதியை. இப்போ என்ன செய்ய போகிறீங்க இந்த 2021 தேர்தல், ஒரு தேர்தலை சந்திக்க போகிறீங்க? தேர்தலை வந்து தேர்தல் நான் ஓட்டு தான் போட போகிறேன். அந்த முடிவும் அந்த ஓட்டு போடலாமா வேணாமாங்கிறது நாங்கள் வச்சுருக்க கோரிக்கையை வந்து இந்த ரெண்டு பிரதான கட்சிகள் இருக்குல்ல, ஆமாம், இல்லை மூணாவது கட்சியாக இருக்கட்டும் மூணாவது அணியாக இருக்கு, யார் சொன்னாலும் சரி இந்த கோரிக்கைகளை நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணுறோம். இது வந்து நீண்ட நாள் கோரிக்கை, நம்ம ஒன்று புதுசாக ஒன்று இன்றைக்கி எடுத்து சொல்லலை. சரி, இது ஒரு அடிப்படையான எங்களுக்கு தேவை. எங்கள் மாணவ பசங்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும், படிப்பு வேலைவாய்ப்பு வாய்ப்பு எங்களுக்கு அவசியம். அப்போ மட்டும்தான், இப்போ என்ன செய்கிறான், படிச்சுட்டு எல்லாம் இருக்கான், வேலைவாய்ப்பு கிடைக்கல, தடமாறி போகிறாங்கிறேன், ஒரு மதுவுக்கு அடிமை ஆகிறான், அப்படி போயிடறானு பசங்க, வீணா போகுது சமுதாயங்கிறனா. கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கையில் கத்தியும் கம்பியும் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா அதே தலைமுறைக்கு போன்றவர்கள்? அது இன்னை போன்றவர்கள் சொல்லக்கூடாது, அதாவது கத்தியும் கம்பும் அப்படின்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தவறான போராட வைக்கிறீங்களா, போராடுறீங்களா, போராட தூண்டுறீங்களா? போராட்டம் தான், இப்போ போராட்டம் பண்ணி தான் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்களா இந்த தமிழகத்தில்? போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னா உடனே ரெண்டு மினிஸ்டர் போகிறாங்களா மருத்துவர் வீட்டுக்கு, அப்போ பயம் அதுதானே, அப்படி தானே பயமுறுத்த வேண்டிய, அப்படி தான் செய்ய நடம. அப்போ ஒரு இப்போ பார்க்குறோம், சரி ரைட்டு, அது அறவழி ஆகாது, வேறு மாதிரி கையில் எடுத்தால் தான் அப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து செவி சாய்க்கும் போல் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நானும் இருக்க மாட்டோம், எல்லா சமுதாயமே அதை அந்த வழியோ போவோம், ஃபாலோ பண்ண தானே செய்வோம். அதுதான் சொல்கிறோம், ஒரு மூத்தவரையாக அதை செய்கிறப்ப இப்போ நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் உள்ளவங்க நாங்களும் அவர் வழியில் ஃபாலோ பண்ண தான் செய்வோம் அந்த வழியை. இப்போ இந்த தேவேந்திர குல வேளாளர்னு ஒரு ஒரு பெயர் மாற்றம் நடந்திருக்குது, அவங்கள வந்து ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, பிரதமர் மோடியே பேசுகிறார், இதை பற்றி உங்கள் கருத்து? அதான் பிரதமர் மோடி பேசுகிறாங்கன்னா ஓட்டுக்காக தான் பேசுகிறாரு, அப்புறம் என்ன பொதுவாக, அதாவது இப்போ அவங்களோட கோரிக்கைகள் என்ன, சரி சரி பேர் இது பண்ணீங்க, அவங்க சொன்ன அதுலேருந்து வெளியாக்குனீங்களா, பட்டியல் வெளியாக்குனீங்களா, அதில் சிக்கல் வருது இல்லை, இல்லை மசோதா தாக்கலானா அதெல்லாம் கொண்டு வந்துருவாங்கன்னு தான் சொல்கிறாங்க அவங்க. அதாவது அதுலேயே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குல்ல, அவ்வளோ ஈஸியாக முடியாதுல, அதை எப்படி அவங்க வந்து அதுலேருந்து வெளியாக்குவாங்க, இவங்களுக்கு எப்படி எந்த இதில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதில் சட்ட சிக்கல்லாம் இருக்குது. இப்போ அது வந்து அதில் வந்து என்னென்னா, பேர் மாற்றம், பேரை மட்டும் மாற்றிட்டா மட்டும் எல்லாமே மாறிடாதுல்ல, சரி பேரை மாற்றிட்டா எல்லாமே மாறிடாது. இப்போ நாங்கள் வந்து தேவைன்னு சொல்லிட்டு இப்போ பெருமையாக பேசிக்கிறோம், இப்போ வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடுலாம் சங்கடப்பட்டு தானே அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை உங்களுக்கே தேவரினம்னு அரசாணை வெளியிடணும்னு கேட்குறீங்களே, அப்படி வெளியிட்டால் உங்களுக்கும் அது ஒரு பெயர் மாற்றம் தானே, அதன் மூலமாக என்ன கிடைத்து விட போகுது? ஆல்ரெடி இப்போ என் பேர் ஆரசரண தேவன் தான், இவங்க வந்து அரசாணை வெளியிடலன்னா மாற்றிக்க போகிறது கிடையாது. அரசாணை வெளியிடணும் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு அடுத்த வாட்டி ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறப்ப இப்போ எங்கே ஒரு கிராமத்தில் போனாலும் அவங்களுக்கு புரியாதியா, சில இடத்துல அவங்க பிரிவை சொல்லி சொல்லுவாங்க, ஒருக்க நாங்கள் கல்லருங்க போவாங்க அப்படிம்பாங்க, நாங்கள் அகமுடியே இருப்பாங்க, நாங்கள் மர விரும்பாங்க. அப்போ நான் என்னென்னா, டோட்டலாக வந்து நாங்கள் யார் அந்த முக்குளங்கிற ஸ்ட்ரென்த்தை வந்து பிரித்து விட்டால் நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். சரி, அப்போ இல்லை தேவரினம்னு அறிவிச்சிட்டா கல்லர் மரவர்னு பிரித்து பேச மாட்டாங்களா இந்த மக்கள்? அவங்களுக்குள்ள அது பண்பாடு கலாச்சாரம் இருக்கலாம். சரி, ஆனா கவர்மெண்ட் நம்ம அரசோட கசட்ல பதிவாகும், அது பதிவானா இப்ப நம்ம இவங்க என்னத்தை தான் இவங்க கல்லர்னு சொன்னாலும், இவங்க என்னதான் அகமுடியா சொன்னா, என்னதான் மரம் சொன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க வர்றவங்க, சரிங்க சரிங்க நாங்கள் தேவைன்னு போட்டோங்கன்னு போயிடுவோம். ஆனால் அதான் அவங்களோட ப்ரொசீஜர், அதான் அவங்க பண்ண முடியும். சரி, அதுதான், அதனால அப்படி போட்டால் மட்டும், அப்படி போட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் கரெக்டான விழுக்காடு நம்ம என்ன இருக்கும்னு தெரியும். சரி, தேவேந்திர குல வேளாளர் அந்த உட்பிரிவு, அந்த 7 பிரிவிலே வாதிரியார்னு ஒரு அமைப்பு வந்து நாங்கள் முக்குளத்தூர்னு தூத்துக்குடி மாவட்டம் போன்ற பகுதிகளில் சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க?
இல்லை அந்த என் கவனத்துக்கு வந்துச்சு அது. அது வந்து எப்படி கல்லறில் உள்ள அது எனக்கு ஒரு சரியான அது புரியல. அப்புறம் என்கிட்ட கூட இந்த உங்கள் உறவுகளே சிலர் வந்து சரிதான் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க அங்கே பக்கத்தில் இருந்து. இல்லை இந்த வேணா இந்த ஆர்ப்பாட்டத்தை கூட கான்டாக்ட் பண்ணி பேசுனாங்க பொறுப்பாளர்கள்ட்ட. சரி அப்போனா நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க அங்கே வாங்க, நீங்களே பேசுங்க, அப்போ தானே புரியும் நம்மளுக்கு. இல்லை வாதிரையாருன்ற ஒரு பிரிவு நாங்கள் முக்குளத்தோர்னு கேட்கறது அது சரிதானா, அது அவங்களுடைய வரலாற்றை ஆய்வு செய்தால் அவங்க உங்களுக்கான சொந்தமானவர்களாக தான் இருப்பாங்க இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்லரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்குது. ஒரு சொல்கிறாங்க ஒரு தொலாசிச்சம் பட்டப்பேர் இருக்குங்கிறாங்க, அதில் ஒன்று கூட இருக்கலாம். இப்போ அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை ஏன் சேர்த்திங்க அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ அதே தவறாக போதில் ஒரு அதை நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்களா? இப்போ கவர்மெண்ட்டு நீங்கள் வரல எவனையுமே அவன் அந்த சா சரி ஏழு பிரிவு சேர்த்து இவங்க செய்கிறாங்கள அந்த ஏழு பிரிவை சார்ந்தவங்கள்ட்டையும் உங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இவங்க வந்து அதுக்கான தலைவர்கள் தான் உங்களை போன்ற தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள கேட்குறாங்கல்ல அவங்களுடைய கோரிக்கையை அவங்க நிறைவேற்றுறாங்க. இல்லை இல்லை இப்போ அப்போ அந்த ஆறு யூனிட் வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க, இந்த ஒருத்தவங்க ஒத்துக்கலையில அது இந்த அரசாங்க கவனத்துக்கு போக தானே செய்யுது. ஏன் அப்புறம் திருப்பி சரி ரைட்டு அவங்கள இது பண்ணி விட்டுருங்கப்பா, நம்ம வந்து ஆறு பேருக்கு மட்டும் அந்த அவங்க இது பண்ணுவோம்னு சொன்னால் அந்த அரசு இது பண்ணும். சரி எல்லாமே இந்த மத்திய அரசாக இருக்கட்டும், இப்போ முடிஞ்ச அரசாக இருக்கட்டும், முடிஞ்சிச்சு இந்த அரசுன்னு வச்சிங்களேன், இந்த அரசாக இருக்கட்டும், இவங்க டோட்டலாக வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த முக்குழு சமுதாயம் வந்து இப்படியெல்லாம் இது பண்ணிட்டு இவங்களை ஓரம் கட்டணும், இவங்களை ஓரம் கட்டிட்டு மற்ற சமுதாயத்தை நம்ம வந்து அந்த அவங்களோட ஓட்டுகளை வாங்கணும். அதாவது வந்து பல்லவ சமுதாயமாக இருக்கட்டும், முக்குளத்தூர் சமுதாயத்தை ஓரம் கட்டணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இப்போ உள்ள ஸ்டேஜில் அதிமுக இப்போ முடிஞ்சு போன அதிமுக அரசு அதை தான் பண்ணிச்சுங்கிறானு. எங்களுக்கு என்ன ஒண்ணுமே நடக்க அடையாளம் கொடுத்துருக்குல்ல, என்ன அடையாளம் கொடுத்தாங்க? அதான் எட்டு மினிஸ்டர் இருக்காங்கன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதான் அவங்களாம் நான் சொல்றேன்னா அவங்களால எங்களுக்கு ஒரு ஒரு காசு ஒரு ஒன்றும் புண்ணியம் கிடையாதுங்க. நான் சொல்றேன் என்ன புண்ணியம் அவங்களால எங்களுக்கு, அவங்க வேணா அவங்க இருப்பாங்க மினிஸ்டர் இருப்பாங்க, ரெண்டு பேரும் அவங்க சொந்தக்காரம் மச்சா மாமா முன்னேறுவான், நாங்கள் முன்னேறிருக்கோமா, சமுதாயம் முன்னேறி இருக்கா கிடையாதுல்ல. முக்குளத்தூர் சமூக மக்களின் வாக்கு யாருக்கா இருக்கும் 2021? 2021 இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் இது பண்ணியிருக்கோம், எங்களோட கோரிக்கையில முன் வச்சிருக்கோம். பிரதான கட்சிகள் இருக்காங்க, அவங்க வந்து இப்போ இதுக்கு மேலே வந்து அவங்க எதுவும் நிறைவேற்ற முடியாது. ஆனால் வாக்கு சேகரிக்க போகிற இடங்களில் இந்தமாரி நீங்கள் உங்களோட கோரிக்கைகள்லாம் இருக்குது, அதை வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து அதை பரிசீலனை பண்ணுறோம், இல்லை நாங்கள் வந்து நிறைவேற்றுறோம் அப்படின்னு யார் வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த முக்குள சமுதாயம் ஓட்டு போடும். அப்படி யாருமே வாக்குறுதி கொடுக்காத நிலையில் முக்குள சமுதாயத்தை இந்த வாட்டி வந்து எலெக்ஷனே புறக்கணிக்கும், நான் அதுக்கு வந்து பலமான அதற்கான முன்னெடுப்புகளை எடுப்பேன். சரி, எப்போதுமே சாதியையே தூக்கி பிடிக்கிறீங்களே, தமிழர்ன்ற ஒரு அடையாளம் இந்தியன்ற அடையாளத்தோடு நம்ம எப்போ பயணிக்க போகிறோம்? எல்லாருக்கும் இப்போ நேதாஜி சுபாந்திர போஸை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்தியா இந்தியன்னு நம்ம சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, தமிழர்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. எல்லாம் இப்படியே இப்போ பொதுவாக பேசிட்டு போனான்னா அப்புறம் சமுதாயம் என்னாகும்? நம்ம அதுலேயே இருக்கோம், தமிழன் தான். இப்போ அடுத்த இப்போ ஆந்திராக்காரன் மட்டும் பேசினோன்னா அந்த இடத்துல நம்ம தமிழன் தான் பேசுவோம். அதெல்லாம் வந்து விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. தமிழங்கிறது வந்து பொதுவான அடையாளம் தமிழருக்கு இங்கே உள்ளதுக்கு. அதே நேரத்தில் தமிழன் தமிழன் போனோம்னா அப்புறம் இங்கே உள்ளவங்க எல்லாம் அடிபட்டு போயிடுவாங்க, அப்படி தான் போகுது இப்போ, அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ சமுதாயமே வேணும், தமிழன் தான். அப்புறம் தமிழெல்லாம் மலையாளியே இல்லை, இல்லை நம்ம தமிழ் பேசுவோம், தமிழன் தான். இருந்தாலும் சமுதாய ரீதியாக நாங்கள் வந்து ரொம்ப பின்னடைஞ்சு போகிறோங்கிறேன். அதாவது நான் அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்கிறேன், எங்கள் சமுதாயத்தில் பெருமைக்காக அப்படின்லாம் சொல்ல, சூழ்நிலையை பாருங்கள் எப்படி வாழ்ந்து வந்தோன்னு. மன்னர்களாக வாழ்ந்தோம், புரியுதா உங்களுக்கு? மன்னர்களாக வாழ்ந்தோம், ஜமீன்தர்களாக வாழ்ந்தோம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், சென்னையில் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்கும் அந்தமாரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்கிறேண்ணா. ஒரு நேரத்தில் முன்னோர்கள் வந்து அவங்க பிரித்து கொடுத்து வாழ்ந்த அந்த சமுதாயம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு கொடுங்கடா, எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லைன்னு நிற்கிற ஒரு சூழ்நிலையை வந்து இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கிட்டுங்கிறேண்ணா. ஒரு நீண்டகால கோரிக்கை மதுரை விமான நிலையத்துக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்கணுன்றது, அது எப்போது தான் அதற்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? தீர்வு கிடைச்சிரும், இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தீர்வு கிடைச்சிரும். அதில் வந்து இமானுவேல் சேகரன் பெயர் வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இருந்துட்டுருக்கல ஒரு புறம். அது என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதாவது ஒரு தேசிய ஒரு சுதந்திர போராட்ட தலைவருக்கும் ஒரு சிப்பாய்க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கணும் நீங்கள். ஒரு சுதந்திர போராட்ட தலைவருக்கும் ஒரு சிப்பாய்க்கும் உள்ள வித்தியாசம் எப்படி எப்படி இல்லை, அந்த கோரிக்கையும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இது ரொம்ப, அது வந்து அவன் ஜாதிக்கு ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு ஆள் இன்னொரு இப்போ ஒரு வழக்கு கூட போட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க, அதை என்னமோ ஒரு பேரை சொல்லி வைக்கணும் அப்படின்னு அது ஏதாவது ஒன்று இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு எலிஜிபிள் உள்ளவங்களா இருந்தால் தானே அந்த தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தானே அந்த இதாக வைக்க முடியும். சரி, இது வந்து இதுவும் நீண்ட நாள் கோரிக்கைகள் தானே, உங்களை சொல்கிறீங்க நீண்ட நாள் கோரிக்கை. இது அதில் மத்திய அரசு அதில் உடன்பட்டு
இப்போ சுப்பிரமணிய சாமி எல்லாம் அவர்லாம் வந்து தொடர்ச்சியாக அவர் சொல்லியிருக்கார். அவர் வந்து எங்கள் கம்யூனிட்டியை கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. அவர் வந்து தேவரை வந்து புரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு அவர் வந்து அதை முன்மணிஞ்சிக்கிட்டே இருக்கார். அவரும் வந்து மத்தியில் தான் இருக்கார். அந்த அரசு கொண்ட அந்த அரசு இது பண்ணால் கூட இங்கே உள்ள தமிழக அரசு இந்த ஓட்டுக்காக ரொம்ப மானங்கட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறண்ணா. இப்போ இந்த பேரை வச்சா வந்து அவங்களுக்கு அவரோட ஓட்டு உழுவாது அப்படிங்கிறாங்க அப்படின்னா, அப்புறம் நீங்கள் மட்டும் எம்ஜிஆர் பேரை வச்சுக்கிறீங்க, ஜெயலலிதா பேரை வச்சுக்கிறீங்க, கலைஞர் பேரை வச்சுக்கிறீங்க, எல்லாம் அவங்க உங்கள் உங்கள் இதில் வச்சுக்கிறீங்கள. ஏன் அந்த மண்ணில் இன்றைக்கி உட்காந்து இது சுதந்திரமாக இருக்கிறது காரணகர்த்தா வந்தவங்க பேர் இருக்கா? இல்லை நேதாஜியை வச்சுக்கிங்க, நேதாஜி பேரில் ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்களா? இஞ்சா அவரோட சுதந்திரத்தில் ஈடுபட்டு எங்கள் ஐயா முத்துரமணி தேவர் பேர் வைக்கிறதுல என்ன அது இருக்குன்னு கேட்குறேன். நான் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி எங்களோட போராட்டக்கெல்லாம் வேறு மாதிரி தான் இருக்கும், அப்போ நிறைவேற்றுற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வருவோங்கிறேன். நன்றி திரு ஆறு சரவணத் தேவரண்ணா, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கை எல்லாமே போராட்ட வடிவமாக கொண்டு போனால் மட்டும்தான் அதற்கு ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு கொடிப்பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.